திருச்சிற்றம்பனம் திருவாசகத்தின் இரண்டாம் பாடலான கீட்டித் திரு அகவல் எனும் பகுதியிலிருந்து இருபதாம் வரி முதற்கொண்டு கொண்டு முப்பதாம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவிக்கிறோம் பாருங்கள் நந்தம் பாடியில் நாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்தருளியும் வெவ்வேறு உருவும் வெவ்வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உயிக்க கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் கொண்டு அதன் மிசை சதுர்பட தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் இதன் பொருள் நந்தம்பாடி எனும் ஊரில் நான்மறை அதாவது வேதங்களின் பொருள் விளக்கும் எல்லையற்ற பேர் அருளுடைய ஆசானாக எழுந்தருளி வேறு வேறான தோற்றங்களும் வேறு வேறான குரநலங்களும் கொண்ட நூறு லட்சம் இயற்கை வடிவம் கொண்டு இடவத்தை வாகனமாக கொண்ட எம்பெருமான் இந்த பூவுலகம் பிழைத்திருக்க தன் உடலில் ஒரு கூறாக உமையவளை கொண்டு உமையோடு தானும் எழுந்தருளி குதிரைகளோடு மேற்கிருக்கும் மதுரைக்கு திறமை மிக்க குதிரை சேவகனாக வந்ததும் வேலம்புத்தூரில் ஒக்கிரகுமார பாண்டியர்க்கு வெற்றிவேல் தந்து தன் திருவடி பொலிவும் அழகும் தோற்ற காட்டிய பாங்கும் என்று எம்பெருமான் பெருமைகளை பாடிக்கொண்டே போகிறார் மணிவாசகர் இங்கே ஏறு என்பது காளை மாடு அதாவது நந்தியம்பெருமான் புவனி என்பது பூவுலகம் உய்ய என்பது பிழைத்திருக்கு விட்டேறு என்பது வேலாயுதம் கொள்கை என்பது நோக்கம் நன்றி அடுத்த பதவியில் மீண்டும் சந்திப்போம்